வேலூர் அருகே மலை கிராமம் ஒன்றில் சாராய வேட்டைக்கு சென்ற போலீசார் பூட்டிய வீடுகளுக்குள் அத்துமீறி நுழைந்து நகை பணம் திருடிய புகாரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதையடுத்து அந்த மூன்று போலீசாரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது குருமலை. ஜவ்வாது மலையின் தொடர்ச்சியில் அமைந்துள்ள குருமலையில் ஏராளமான மலை கிராமங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று நச்சிமேடு. அரியூர் காவல் நிலைய பதிவேடுகளில் நச்சிமேடு சாராயம் காய்ச்சும் கிராமமாக முன்பு இடம்பெற்றிருந்தது. அதன்பின் எடுக்கப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கையால் நச்சிமேடு கிராம மக்கள் சாராயம் காய்ச்சும் தொழிலை கைவிட்டுவிட்டு விவசாயம், கால்நடை மேய்ச்சல் போன்றவற்றில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கொரோனா ஊரடங்கால் டாஸ்மாக் மதுக்கடைகள் மூடப்பட்டு இருப்பது அறிந்து நச்சிமேடு கிராமத்தில் மீண்டும் சாராயம் காய்ச்சுதல் தலை தூக்கி இருப்பதாக புகார் வந்தது. அதன் பேரில் அரியூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அன்பழகன் மற்றும் போலீசார் நச்சிமேடு கிராமத்தில் சாராய வேட்டைக்கு சென்றனர். அவர்களை கண்டதும் சிலர் வீடுகளை பூட்டிவிட்டு ஓட்டம் பிடித்தனராம். அவர்களின் செல்வம் மற்றும் இளங்கோ வீடுகளுக்குள் புகுந்து சோதனை நடத்திய போலீசார் பீரோவை உடைத்து நகை மற்றும் பணத்தை எடுத்துக்கொண்டு திரும்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீங்க தீப்பு வச்சுங்க, சாராயம் வச்சுங்க, அது உங்களுடைய வேலை, சட்டம் அது, சட்ட ரீதியாக அவங்க தப்பு பண்றான். பீரோவை வச்சு பணத்தை எடுக்கிறதுக்கு இது கிடையாது. நாங்க பணத்தை எல்லாம் எடுக்கல. இந்த வீட்டுல பணம் காணும்னு சொன்ன அப்புறம் தான் வந்து எடுத்து பார்த்தோம், இருக்கான்னு பார்த்தோம், அவ்வளவுதான். போலீசார் தங்கள் வீடுகளில் இருந்து 8.5 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 15 சவரன் நகை ஆகியவற்றை திருடி கொண்டு செல்வதாக செல்வம், இளங்கோ ஆகியோர் கூச்சலிட்டதால் கிராம மக்கள் போலீசாரை சிறைபிடித்தனர். நகை பணத்தை திரும்ப ஒப்படைத்தால்தான் போலீசாரை விடுவோம் என்று கிராம மக்கள் கூறுவதாக பாகாயம் காவல் நிலைய ஆய்வாளர் சுபாவுக்கு தகவல் கிடைத்தது. அவர் விரைந்து சென்று கிராம மக்களை சமாதானம் செய்து நகை பணத்தை திரும்ப ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்தார். நேக்கதான்டா, என்ன எப்படி என்னது காசு தானா? காசு எவ்வளவு காசு சொன்னது எடுத்து வச்சிருக்கோம். பணம் இல்லைன்னு சொன்னது இங்கே இருந்தது, சரிங்களா? எடுத்து வச்சிருக்காங்க. ஆனாலும் திருப்தி அடையாத கிராம மக்கள் அரியூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வீடு புகுந்து திருடிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதையடுத்து சாராய வேட்டைக்கு சென்ற எஸ்ஐ அன்பழகன், போலீஸ்காரர்கள் இளையராஜா, யுவராஜ் ஆகியோர் மீது வீடுகளுக்குள் அத்துமீறி நுழைந்து நகை பணம் திருடிய குற்றச்சாட்டில் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 454 மற்றும் 380 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணையில் திருட்டு உறுதியானதால் 3 போலீசாரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன் தொடர்ச்சியாக 3 பணியிடை நீக்கம் செய்து வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சாராய வேட்டைக்கு சென்ற போலீசார் வீடு புகுந்து திருடிய சம்பவம் வேலூர் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சன் செய்திகளுக்காக அழகேச பாண்டியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.